انا எனக்கு இல்லன்னு சொல்ற உமக்கு கண்ணே இல்லையா எனக்கு இல்லன்னு சொல்ற முத முத அவன் நீண்டா அது அண்ணன் உனக்கு கண்ணே தெரியல உனக்கு கண்ணு இல்ல கண்ணு இல்ல இப்படி சொல்றா எனக்கு இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க நல்ல உடையா இருந்தா உங்க அண்ணன் வந்தாரு சோழி பொண்ணு வந்தாங்க
அப்பாகிட்ட எப்படி பேசணும், வீட்டுக்கு வந்து விருந்தாளிகிட்ட எப்படி பேசணும், பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு சொல்லி வளரும். பருவத்துக்கு வந்து கூட பண்ண அண்ணன் கூட தொட்டு பேசக்கூடாது. ஏன்னா அண்ணி ஆடவர் கையும் அப்படிதான் தொடமேன்றது பொம்பளை பார்த்துருக்கணும். இப்ப உள்ள காலகட்டத்துல அப்படி கிடையாது. இப்ப யாருமே நம்ப முடியல. நீங்க என்ன அண்ணனமேன்றியே அப்படி சொல்லாத. அப்படி சொல்ல நீங்க ஏத்து நடக்குதான் நடக்கலையா தவறுங்க. நடக்குதான் நடக்கலையா அப்படி விஷயங்கள்ல வேறு அப்படி கிடையாதுங்க. பெண்களை எப்படி வளர்க்க வேண்டும், ஆண்களை இப்ப உள்ளலாம் பெண்களை பத்தி வயிற்றுல நெருப்பு கட்ட வேண்டியது எப்படி எல்லாம் வளர்க்க போறோம். பறவைகள்ல பறவீனங்களிலே கிளி என்பது வளர்த்து சாப்பிடும், சாப்பிடும் ரெண்டு புரியணும் தானே இருக்கா இல்லையா. அது மாதிரி எல்லா ஆடவரை போல எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. விலங்கினத்துல முயல் என்ன சாப்பிடும், நம்ம புள்ள சாப்பிடும். ஒவ்வொன்னுக்கும் ஒரு கணக்கு உண்டு. அது மாதிரி நீ எல்லா ஆம்பளையும் மாதிரி நினைச்ச கூட நீங்க. நான் எல்லா ஆம்பளையும் சொல்றேன், பொதுவான விஷயத்த நான் சொல்றேன். அப்படி கேட்க முடியாது. பொம்பளை சொல்றது ஆம்பளை நீங்க கேளுங்க. நாங்க சொல்றது நீங்க கேட்டீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கு. என்னைக்கு நீங்க சொல்றது எங்களை கேட்க வைக்கிறீங்களா, அது எல்லாம் முன்னாடி எடுத்த முடியல. அப்படி போய் முட்டி இருக்கேன் சரியா சொல்றேன். குடும்பத்துக்கு உள்ள பொம்பளை பிள்ளை சொன்னா கேளு. முத பொம்பளை சொன்னா ஆம்பளை கேட்கணும். நீ சொல்லு அப்படியே. ஆமா இந்த இடத்துல மான் வேணுமா? கண்டிப்பா வேணும். நான் ஒரு மான் புடிச்சு தரதாச்சும் வாங்கிட்டு போங்க. ஏங்க புடிச்சதா உங்க அண்ணன் பிச்சு சொல்ல போறா? நான் புடிச்சு தர வாங்கிட்டு போங்க. இல்ல ஏன் 1000 மான் தாளம் இந்த மானுக்கு ஒரு ஈடு கிடையாது. ஏங்க 1000 மான் இது மான் மாதிரியா இருக்கு. நிறைய இருக்கு. மேல மாதிரி அழகா வர மான் புடிச்சு தரே. வா போ முடி இருக்கு நான் வரேன். ஒரு பள்ளியில ஒரு 100 மாணவர் படிக்கிறாங்க வச்சுக்க. 100 மாணவர்கள் படிக்கிறாங்க. 100 மாணவர்கள் ஏதோ ஒரு தான் முதல் மாணவனா வர்றான். தர உண்மை? ஆமா. நீ கவனிப்பில்ல, நீனே சொல்லு. நல்ல மாப்பிள்ள பார்த்து கேள்வி பிடிப்பியா? வீட்டுல அம்மா அப்பா பார்த்து அழகான ஆம்பளை இருக்காரா அவன் மனசு பிடிச்சிருந்தா தான் சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். நீனே சொல்லுப்பா. என்ன சொல்ற நீங்க? நீங்க சொல்ல போல ஒரு பள்ளி அறையில 100 மாணவர்கள் ஒருத்தன் தான் நல்லா படிப்பான் அப்படின்னு. 100 பேர்ல நல்லா படிக்கிறவனுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்து மீண்டும் நல்லா படிக்கிற திறமையா, இல்ல படிக்கவே தெரியாத ஒருவனுக்கு அவனை நல்லா படிக்க வச்சு சிறந்த மாணவன் என்று தேர்ச்சி பெற வைக்கிற அளவுக்கு அவன் சொல்லி கொடுக்கிறாயா, அது திறமையா? கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். இப்ப நீங்க சொல்றீங்களே நல்ல மாப்பிள்ள வேணுமா இல்ல கெட்ட குடும்பம் உள்ள மாப்பிள்ள வேணுமான்னு. நல்ல மாப்பிள்ள கட்டிக்கிட்டு அதுல வாழ்ந்ததெல்லாம் ஒரு சோமே கிடையாது. கெட்ட மாப்பிள்ள இருந்தாலும் அவனை திருத்தி நல்ல விதமா வாழ்ந்து காட்டுதா பாருங்க. அதுலதான் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வந்திருக்கு. அப்படி நீங்க பேசாதீங்க. நான் சொல்றது ஏன் நீங்க அப்படி வாழ பண்றீங்க? இந்த மானுதான் வேணும். நீங்க அப்படி வாழ பண்றீங்க பாத்தியா? எந்த பெண்ணா இருக்கட்டு, எந்த ஒரு ஆண்மனா இருக்கட்டு, நல்ல பிள்ளையா குணமான பிள்ளையா வாழ்ந்து உண்மையில் தெரி வந்த உண்மையில்
Right?
அழகான மங்கையவள் இது முன்னாடியே சொல்லல அத சொன்னா காரிய கிட்ட இருக்கல அப்படியே ஆமா யார் தெரியுமா அந்த அழகான புள்ள யார் தெரியுமா ஆமா யா உடனே கல்யாணம் பண்ண போறேன் வேணோத்தர காது கிட்ட இங்க வர நீ கர்ம கோமல் புள்ள இருக்க தரவல்ல உன்னை ஒருத்த கட்ட மாட்டேன் கருப்புல யார் கட்ட மாட்டேன் சொன்னால நான் சொல்றேன் உனி ஒருத்து சீத மாட்டான் பரவாயில்ல நான் கட்டிக்கிற உடனே நான் கல்யாணமே ஆகாம கூட இருக்குது நான் உங்களை கட்டிக்க மாட்டேன் நான் காலை இருக்கிற மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்க இல்லைன்னா வேணாம் மூணு போக விளையாட பண்ண சும்மா பண்ண பையா பண்ணத்துலயே கட்டேன் Thank you.